சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மற்றொரு காணொளியில் சந்தித்திருக்கின்றோம். இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போவது இஸ்ரேலுக்கான விமான சேவைகளை ரத்து செய்யும் நிறுவனங்கள் அதிகரிக்கும் பதட்டம். ஹமாஸ் தலைவர் ஹனியே இன்று கத்தாரில் அடக்கம். இஸ்ரேலை பழிவாங்குவதாக ஹிஸ்புல்லா சபதம். ஹனியேவின் கொலை இஸ்ரேலின் உளவுத்துறை ஈரானுக்குள் ஊடுருவியதற்கான சான்று. ஆய்வாளர் எதிர்த்தாக்குதலுக்கு இஸ்ரேல் மிக உயர்ந்த தயார் நிலையில் உள்ளது. நெதன்யாகு இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொளிக்குள் போகலாம். இஸ்ரேல் ஈரான் ஹிஸ்புல்லா இடையே ஏற்பட்டுள்ள மோதலால் மத்திய கிழக்கு நாடுகளில் போர் மூலம் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா தலைவர்களின் படுகொலைகளுக்கு பதிலடி கொடுக்கும் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிடம் ராணுவ நடவடிக்கைகள் குறித்து பேசியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதேவேளை ஹமாஸ் அமைப்பின் தலைவர் இஸ்மாயில் ஹனியேவின் இறுதி ஊர்வலம் இன்று கத்தார் தலைநகர் தோஹாவில் நடைபெறவுள்ளது. முன்னதாக தெஹ்ரானில் வியாழக்கிழமை அவருக்கு இறுதி பிரியாவிடை அளிக்கப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். இதனையடுத்து ஹனியேவின் உடல் கத்தாருக்கு கொண்டு வரப்பட்டது. ஹமாஸ் தலைவர் ஹனியே மற்றும் ஹிஸ்புல்லா கமாண்டர் ஃபுவாட் ஷூகர் ஆகியோர் படுகொலை செய்யப்பட்ட பின்னர் முதல் முறையாக ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்டல்லாவின் எதிர்வினை வந்தது இஸ்ரேலிடமிருந்து பழிவாங்குவதாக உறுதியளித்துள்ளார். ஷூகரின் இறுதிச் சடங்கின் போது நஸ்டல்லா ஒரு ரகசிய இடத்தில் இருந்து தொலைக்காட்சியில் பொதுமக்களிடம் பேசினார். இதன்போது அவர் கூறுகையில், தற்போது இஸ்ரேலியர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரிகிறது, ஆனால் வரும் நாட்களில் அவர்கள் மிகவும் அழுவார்கள் என்று கூறியுள்ளார். இஸ்ரேல் சிவப்பு கோட்டை தாண்டிவிட்டதாக கூறிய அவர் இஸ்ரேலுடன் அனைத்து முனைகளிலும் வெளிப்படையான போரை அறிவித்துள்ளார். ஷூகரை கொன்றதன் மூலம் ஒரு போர் தொடங்கிவிட்டது. இந்த மரணங்களுக்கு நாங்கள் எவ்வாறு பதிலளிப்போம் என்று இஸ்ரேலியர்களுக்கு தெரியாது என்று கூறியுள்ளார். நஸ்ரல்லாவின் அச்சுறுத்தலுக்கு சில மனுத்தியாளங்களில் இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா வான்வழி தாக்குதல் நடத்தியது. சிஎன்என் அறிக்கையின்படி ஹிஸ்புல்லா லெபனானில் இருந்து வடக்கு இஸ்ரேலில் 10 மேற்பட்ட ராக்கெட்டுகளை வீசியது. இதில் 5 ராக்கெட்டுகள் மட்டுமே இஸ்ரேல் எல்லைக்குள் நுழைய முடியும் என இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் சேதம் ஏற்பட்டதாக தகவல் இல்லை. மெட்சுபாவின் வடக்கு பகுதியில் இருந்து ராக்கெட்டுகளை வீசியதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு சற்று முன்பு நெதன்யாகு தொலைக்காட்சியில் பொதுமக்களிடம் பேசினார். எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள இஸ்ரேல் முழுமையாக தயாராக உள்ளது என்றார். இஸ்ரேலுக்கு எதிராக அங்கிருந்தும் நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அதற்கு பாரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் ஈரானில் ஹமாஸ் தலைவர் ஒருவர் கொல்லப்பட்ட விவகாரத்தில் இதுவரை இஸ்ரேல் பொறுப்பேற்கவில்லை என்ற போதும் அந்த நாட்டிற்கான விமான சேவைகளை பல நிறுவனங்கள் ரத்து செய்ய தொடங்கியுள்ளன. ஹமாஸ் படைகளின் மிக முக்கியமான இரு தலைவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். ஈரானில் நடந்த தாக்குதலில் ஹமாஸ் அரசியல் தலைவர் கொல்லப்பட்ட நிலையில் பழி தீர்ப்பது உறுதி என்றே அந்த நாடு சூளுரைத்துள்ளது. இது மட்டுமின்றி ஜூலை மாதம் 13 தேதி ஹமாஸ் படைகளின் ராணுவ பிரிவு தலைவர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இப்படியான நெருக்கடி மிகுந்த சூழலில் விமான சேவை நிறுவனங்கள் இஸ்ரேலுக்கான விமானங்களை ரத்து செய்ய தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்டா மற்றும் யுனைடெட் விமான சேவை நிறுவனங்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காக இஸ்ரேலுக்கான சேவையை நிறுத்தி வைத்துள்ளதாக அறிவித்துள்ளது. புதன்கிழமை நள்ளிரவு முதல் விமான சேவைகள் ரத்து செய்யப்படுவதாக யுனைடெட் அறிவித்துள்ளது. மேலும் உரிய நடவடிக்கை பின்னர் எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. டெல்டா விமான சேவை நிறுவனம் தெரிவிக்கையில், தங்களின் இணைய பக்கமூடாக ஏர் பிரான்ஸ் மற்றும் ELAL இஸ்ரேல் ஆகிய விமானங்களில் இஸ்ரேலுக்கு முன்பதிவு செய்யலாம் என குறிப்பிட்டுள்ளது. மேலும் ஆகஸ்ட் 14 முன் டெல்டா நிறுவனத்தில் டெல் அவிவ் அல்லது அங்கிருந்து பயணத்தை முன்பதிவு செய்ய வாடிக்கையாளர்களுக்கு பயண விலக்கு வழங்கப்பட்டுள்ளது என அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. இதனிடையே ஏர் கனடா நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அக்டோபர் 15 தேதி வரையில் இஸ்ரேலுக்கான தங்கள் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. டொரண்டோவில் இருந்து அக்டோபர் 15 தேதி இஸ்ரேலுக்கு அடுத்த விமானம் புறப்பட உள்ளது. 2023 அக்டோபர் 7 தேதி முன்னெடுக்கப்பட்ட தாக்குதலை அடுத்து பல விமான சேவை நிறுவனங்கள் இஸ்ரேலுக்கு விமான சேவையை ரத்து செய்தது. ஆனால் சில நிறுவனங்கள் பின்னர் சேவையை தொடங்கியது குறிப்பிடத்தக்கது. மறுபுறம் ஹனியே கொலை அமெரிக்காவை போருக்கு இழுக்கும் அபாயம் உள்ளது என சர்வதேச ஆய்வாளர்கள் தெரிவித்து வருகின்றனர். இஸ்ரேல் மீதான அக்டோபர் 7 தாக்குதலை தொடர்ந்து மத்திய கிழக்கிற்கு படைகளை அனுப்பிய போதும் காசா மீதான போரின் தொடக்கத்தில் டெல் அவிவுக்கு ஆதரவாக அமெரிக்கா தனது இலக்குகளை காசாவில் நிலைநிறுத்தியதும் போர் நிறுத்தம் மற்றும் பிராந்திய விரிவாக்கம் என்று பகிரங்கமாக கூறப்படுகின்றது. காசாவில் போர் நிறுத்தத்திற்கு மத்தியஸ்தம் செய்யும் நாடுகளில் அமெரிக்காவும் ஒன்றாகும். ஆனால் அதன் நட்பு நாடான இஸ்ரேல்
அந்த பேச்சுவார்த்தையை கடினமாக்குகிறது. குறிப்பாக தெஹ்ரானில் ஹமாஸின் அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியே மற்றும் பெய்ரூட்டில் ஹிஸ்புல்லாவின் மூத்த தளபதி ஃபுவாட் ஷூக்கர் ஆகியோரின் படுகொலைக்கு பிறகு பெரிய போர் மத்திய கிழக்கில் ஏற்பட்டால் நிச்சயம் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சார்பாக களமிறங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் ஜூலை 13 அன்று காசாவில் ஹமாஸ் ராணுவ தளபதி முகமது டெய்ஃப் கொல்லப்பட்டார் என்பதற்கு நிச்சயமான ஆதாரம் கிடைத்ததாக இஸ்ரேலின் ராணுவ செய்தி தொடர்பாளர் மேலும் கூறுகின்றார். ஹான்ஜூனிஸ் அருகே டெய்ஃப் கொல்லப்பட்டதாகவும் இந்த அறிக்கையை ஹமாஸ் உறுதிப்படுத்தவோ மறுக்கவோ இல்லை என டேனியல் ஹஹாரி தெரிவித்துள்ளார். தாக்குதலுக்கு சில வாரங்களுக்கு பிறகு டெய்ஃப் கொல்லப்பட்டதை ராணுவம் ஏன் உறுதிப்படுத்தியது என்று கேள்வி எழுப்பிய ஹஹாரி, கடந்த வாரங்கள் முழுவதும் விவரங்கள் வெளிவந்தன என்றார். ஹமாஸ் ராணுவ தளபதி முகமது டெய்ஃப் கொல்லப்பட்டதாக கூறப்படும் 100,000 இடம்பெயர்ந்த பலஸ்தீனியர்கள் தஞ்சமடைந்துள்ள பாதுகாப்பான வலயமான அல் மவாசி பகுதியில் நடந்த இந்த தாக்குதலில் குறைந்தது 90 பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் 300 மேற்பட்டோர் காயமடைந்தமை குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் ஹமாஸின் முக்கிய ராணுவ தளபதி டெய்ஃப் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலின் கூற்று உறுதிப்படுத்தப்படவில்லை என ஹமாஸ் தெரிவித்துள்ளது. டெலிகிராமில் ஒரு பதிவில் ஹமாஸ் உறுப்பினர் இசாத் அல் ராஸ் கடந்த மாதம் டெய்ஃபை கொன்றதாக இஸ்ரேலிய கூற்றுக்கு எந்த உறுதிப்படுத்தலும் இல்லை என்று கூறுகிறார். ஹசாம் தலைவர்களில் யாரேனும் ஒருவர் தியாகி என்பதை உறுதிப்படுத்துவது அல்லது மறுப்பது ஹசாம் படைப்பிரிவின் தலைமை மற்றும் இயக்கத்தின் தலைமைக்கு உட்பட்டது என்று அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களில் ஒருவர் அறிவிக்காதவரை ஊடகங்களில் அல்லது வேறு எந்த தரப்பினராலும் வெளியிடப்பட்ட எந்த செய்தியையும் உறுதிப்படுத்த முடியாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பெய்ரூட் மற்றும் தெஹ்ரான் தாக்குதலை தொடர்ந்து பதிலடி கொடுக்கப்படும் என்ற எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் எந்தவொரு சூழ்நிலைக்கும் தற்காப்பு மற்றும் தாக்குதலுக்காக இஸ்ரேல் மிக உயர்ந்த அளவில் தயார் நிலையில் உள்ளது என்று பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். மேலும் எந்த அரங்கிலிருந்தும் எங்களுக்கு எதிரான ஆக்கிரமிப்பு செயல்களுக்கு நாங்கள் மிக கடுமையான விலையை செலுத்துவோம் என்று அவர் தெரிவித்துள்ளார். எக்ஸில் வெளியிடப்பட்ட நெதன்யாகுவின் கருத்துக்கள் இஸ்ரேலிய ராணுவத்தின் ஹோம் ஃப்ரண்ட் கமாண்ட் தலைவர் ரஃபி மிலோ, தேசிய அவசர நிலை ஆணையத்தின் தலைவர் ஜோரம் லாரெடோ மற்றும் உள்துறை அமைச்சர் மோஷே அர்வெல் ஆகியோருடனான சந்திப்பின் போது வெளியிடப்பட்டது. இதனிடையே ஹனியே கொல்லப்பட்டது இஸ்ரேலின் உளவுத்துறை ஈரானுக்குள் ஊடுருவியதற்கான சான்று ஆகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெஹ்ரானில் ஹமாஸின் இஸ்மாயில் ஹனியே மற்றும் பெய்ரூட்டில் ஹிஸ்புல்லாவின் ஃபுவாட் ஷூக்ர் படுகொலை செய்யப்பட்டமை ஈரான் நாடுகளில் இஸ்ரேலின் ஈர்க்கக்கூடிய உளவுத்துறை சேகரிப்பு முயற்சிகளை அடிக்கோடிட்டு காட்டுகிறது என்று அல் ஜசீராவின் மூத்த அரசியல் ஆய்வாளர் மர்வான் பிஷாரா தெரிவித்துள்ளார். ஈரான் பிராந்திய நட்பு நாடுகளின் பெரிய வலையமைப்பை பராமரிக்கிறது. இஸ்ரேல் ஈரான் எதிராகவும் ஹிஸ்புல்லாவுக்கு எதிராகவும் ஒரு பெரிய உளவுத்துறை மற்றும் தந்திரோபாய வெற்றியை அடைந்துள்ளது என்று அவர் கூறியுள்ளார். மேலும் அத்தகைய நடவடிக்கைக்கு தேவையான உளவுத்துறை சேகரிப்பு மூலோபாய தாக்குதல்களில் இஸ்ரேலின் திறனுக்கு ஒரு சான்று என்று அல் ஜசீராவின் மூத்த அரசியல் ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். மறுபுறம் பத்திரிகையாளர்களை கொல்வதை நிறுத்துமாறு இஸ்ரேலுக்கு ஐநா வலியுறுத்தியுள்ளது. மனித உரிமைகளுக்கான உயர் ஆணையரின் ஐநா அலுவலகம் இஸ்ரேலிய ராணுவத்திற்கு காசாவில் பொதுமக்கள் மீதான ராணுவ நடவடிக்கைகளின் தாக்கத்தை குறைக்கவும் மற்றும் பத்திரிகையாளர்கள் கொல்லப்படுவதை நிறுத்தவும் அதன் அழைப்புகளை மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. நேற்று அல் ஜசீராவின் இஸ்மாயில் அல் ஹோல் மற்றும் ஒளிப்பதிவாளர் டாமி அல் டிஃபி ஆகியோர் இஸ்ரேலிய ட்ரோன் தாக்குதலில் தங்கள் கார் மீது கொல்லப்பட்டதற்கு எதிர்வினையாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த கருத்துக்கள் வெளிவந்துள்ளன. OHCHR ஊடகவியலாளர்கள் பொதுமக்கள் என்றும் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் கீழ் அவர்கள் நேரடியாக போரில் பங்கேற்காத பட்சத்தில் தாக்குதலில் இருந்து பாதுகாக்கப்படுவார்கள் என்றும் ஊடகவியலாளர்களை வேண்டுமென்றே கொலை செய்வது போர்க்குற்றம் என்றும் OHCHR மீண்டும் வலியுறுத்துகிறது. சர்வதேச ஊடகவியலாளர்களை நுழைய இஸ்ரேல் அனுமதிக்காத காசாவில் உள்ள ஜதார்த்தத்தை உலகிற்கு தெரிவிப்பதில் பலஸ்தீன ஊடகவியலாளர்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர். இதன்படி பலஸ்தீன ஊடகவியலாளர்களை மௌனமாக்குவது காசாவின் அதிர்ச்சியூட்டும் ஜதார்த்தத்தை மறைக்கிறது என தெரிவித்துள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இஸ்ரேலிய படைகள் 24 பேரை கைது செய்துள்ளன. கைது செய்யப்பட்ட அனைவரும் ஹமாஸ் மற்றும் பலஸ்தீன இஸ்லாமிய ஜிஹாத் ஆயுத குழுக்களுடன் தொடர்புடையவர்கள் என்று இஸ்ரேல் ராணுவம் கூறியுள்ளது. பலஸ்தீன கைதிகள் சங்கம் மற்றும் கைதிகள் மற்றும் முன்னாள் கைதிகள் ஆணையத்தின்படி காசா மீதான இஸ்ரேலின் போர் தொடங்கியதில் இருந்து 9,800 மேற்பட்ட பலஸ்தீனியர்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இஸ்ரேலிய சிறைகளில் இருந்து விடுவிக்கப்பட்ட பலஸ்தீனிய கைதிகள்
துஷ்பிரயோகம் மற்றும் சித்திரவதைகள் பரவலாகவும் முறையாகவும் இருப்பதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவிடுங்கள். மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.